படிப்பதற்காக அல்ல. இந்த செல்லா காசுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கத்தின் தலைமைத்துவத்திற்கு கிடையாது. இந்த நாட்டின் தேசிய முஸ்லிம் சமூக விரோத சக்திகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. பௌத்த தீவிரவாதத்திற்கு முன்னால் நேருக்கு நேர் அமர்ந்து முஸ்லிம் சமூகத்தை நேர்மை மிக்க சமூகம் என்று தூக்கி நிறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது சிகள உரிமையாக இருக்கட்டும், ஹெல உரிமையாக இருக்கட்டும், சம்பிக்க வனவக்கையாக இருக்கட்டும், வேறு எந்த தேரர்களாக இருக்கட்டும், மக்கள் தருகின்ற ஆணையை கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துகின்ற பணியை நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மாகாண மட்ட அங்கீகாரத்தை தாருங்கள் என்று நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம் இந்த களத்திலே நிற்கிறது. தவிர மேடை மேடையாக பொய்களையும் அபாண்டங்களையும் உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் சொல்கின்றவர்களுக்கு முன்னால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பேச வேண்டிய தேவையோ கூக்குகளிட வேண்டிய தேவையோ கிடையாது என்று நான் நம்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம் மீது இருக்கின்ற பணி, நாம் சுமந்திருக்கின்ற பணி, மக்களாகிய நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு தருகின்ற ஆணையும் கனதியானது, பலமானது, பாரமானது. திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் இன்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தோடு சாரி சாரியாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு இணைக்கப்பட்ட வரலாற்று துரோகங்களை, அநியாயங்களை கை இந்த சமூகத்தின் மீதாக அவர்கள் மீது எழுதப்பட்டிருக்கின்ற அடிமை சாசனங்களை தூக்கி எறிவதற்காக திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் இன்று அணி சேர்ந்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இன்று அணி அணியாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாறை மாவட்ட மக்களும் தங்களால் முடிந்த பங்களிப்புகள் செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய அரசியல் வரலாற்றை ஒரு முறை மீட்டி பார்ப்போம். இலங்கையிலே முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் வரலாறு எப்படி இருந்தது? வர்த்தக ரீதியான வரலாற்றை சொன்னேன், அரசியல் வரலாற்றை திரும்பி பாருங்கள். பண்டைய இலங்கை சோனக முஸ்லிம்கள் பெற்றிருந்த அரசியல் சமூக செல்வாக்கு என்பது மிகவும் முக்கியமானது. இரண்டாம் பூவனேகபாகு எனப்படுகின்ற வஸ்துகுமி என்ற சோனக மன்னன் குருநாகலையை தலைநகராக கொண்டு இலங்கையை ஆட்சி புரிந்த ஒரு மன்னன், வஸ்துகுமி மன்னன். இதனை மகாவம்சம் அறம் செய்வதன் மூலம் நன்மை பெற விளைந்த ஆட்சியாளன் என்று மகாவம்சம் சொல்கிறது. வஸ்துகுமி மன்னனை மகாவம்சம் சொல்கிறது அறம் செய்வதன் மூலம் நன்மை பெற விளைந்த ஆட்சியாளன். இந்த மன்னன் தான் தனது ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு அதிகமான சலுகைகளை அளிப்பதாக, நிறைய சலுகைகளை அளித்தான். முஸ்லிம்கள் என்றாலே வஸ்துகுமி மன்னனிடம் ஒரு பெரும் நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை மிக்க எந்த செயற்பாட்டையும் முஸ்லிம்களிடம் அவன் கையளித்தான். இதனால் வஸ்துகுமி மன்னன் மீது ஆத்திரம் கொண்ட சிங்கள மன்னர்கள் அவனை கொலை செய்தார்கள். மகாவம்சம் சொல்லுகின்ற வரலாறு. சேர் எட்வின் விஜயரத்ன என்பவர் தனது ஒரு ஆய்வு கட்டுரையில் சொல்கிறார், ஒரு சிங்கள மன்னனின் அரச சபையிலே 4 முஸ்லிம் உறுப்பினர்கள் இருந்ததாக எட்வின் விஜயரத்ன என்ற சிங்கள ஆய்வாளர் சொல்கிறார். ஒரு மன்னனுடைய ஆட்சியிலே 4 முஸ்லிம் அமைச்சர்களை அந்த சிங்கள மன்னன் நம்பிக்கைக்குரியவர்களாக வைத்திருந்தான் என்று வரலாற்று புத்தகங்கள் சொல்கின்றன. புலன்னருடைய ஆட்சி காலத்தில் அமைச்சரவையிலே 4 பௌத்தர்களும் 4 கிறிஸ்தவர்களும் 4 முஸ்லிம்களும் அமைச்சர்களாக இருந்ததாக புலன்னருடைய ஆட்சிக்கால வரலாறு சொல்கிறது. நமக்கு கிட்டிய சிங்கள ராஜதானிகளிலே புலன்னறுவை ராஜதானி, புலன்னறுவை அரசு என்பது மிகவும் அண்மையிலே இருக்கின்ற ஒரு அரசு. 1000 கால் மண்டபம் என்று நாம் எல்லோரும் பார்வையிடுகின்ற, அல்லது பழைய புராதன ஆட்சியாளர்களின் சின்னங்களை பார்வையிடச் செல்கிறோமே, அந்த அமைச்சரவையிலே 4 முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் அமைச்சர்களாக. முதலாம் புவனேகபாகு மன்னனுடைய காலப்பிரிவிலே எகிப்துடனான ஒரு வர்த்தக உடன்படிக்கையை செய்வதற்காக, இலங்கைக்கும் எகிப்துக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வதற்காக இலங்கை சார்பாக ஒரு தூதுக்குழு செல்கிறது. அந்த தூதுக்குழுவுக்கு அபு உஸ்மான் என்ற ஒரு சகோதரர் தான் தலைமை தாங்கி செல்கிறார். எகிப்து முஸ்லிம்களின் பூர்வீக தேசம், பூர்வீக பூமி, அரபு மக்களின் ஒரு பெரும் நகரம். அந்த நகருக்கு ஒரு வர்த்தக தூதுக்குழுவை அனுப்புகின்ற பொழுது புலன்னறுவை ராஜ்யத்தில் இருந்து
அபு உஸ்மான் என்ற ஒரு முஸ்லிம் மகன் வர்த்தக தூதுக்குழுவை தாங்கி எகிப்து தேசத்திற்கு வர்த்தக தூதுக்குழுவை கொண்டு செல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அரசியல் ரீதியாக நம் மீது வைத்திருந்த நம்பிக்கை, சிங்கள மன்னர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு, அரசியல் தலைமைத்துவங்களை கட்டியெழுப்புவதற்கு முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்த வரலாற்று அந்தஸ்து, மூன்றாம் விஜயபாகு காலத்திலே பேர்வலையிலே அமைச்சராக இருந்த மீராலப்பே என்பவர் ஒருவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். பேர்வலை முஸ்லிம்களுடைய பூர்வீக கிராமம், அங்கு மீராலப்பே என்பவர் மூன்றாம் விஜயபாகுடைய காலத்திலே அமைச்சராக இருக்கிறார். இந்தியாவிலிருந்து 8 பேர் கொண்ட நெசவு கைத்தொழிலை இலங்கைக்கு கொண்டு வந்து ஆடை உற்பத்திக்காக இலங்கை சிங்கள மன்னர்களிடம் அறிமுகப்படுத்திய வேலையை பேர்வலையைச் சேர்ந்த அமைச்சர் மீராலப்பே செய்கிறார். இந்த நாட்டிலே கைத்தொழிலே, சாரம் உற்பத்தியிலே, நெசவு கைத்தொழிலே பேர் போனவர்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்த நெசவு கைத்தொழிலை இலங்கைக்கு கொண்டு வந்த பெருமையை பேர்வலையைச் சேர்ந்த மீராலப்பே என்ற அமைச்சருக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மூன்றாம் விஜயபாகு காலத்தில் நடந்த சம்பவங்கள். அன்று வீட்டுக்கு வீடு தரையிருந்தது. நெசவு ஆலைகளை வைத்திருந்தவர்கள் பெரும்பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அது ஆடை தொழிற்சாலையாக, கார்மெண்ட்ஸ் ஆக மாறிய போது நமது அமைச்சர்கள் எந்த சர்வதேச அந்தஸ்தை பெற்று தந்தார்கள்? காத்தான்குடியின் சாரம் என்றால் அதற்கு உலகம் முழுவதற்கும் கிராக்கி இருந்தது. காத்தான்குடியின் ஷர்ட் என்றால் ஏன் அதனை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை? இந்த ஊரின் வியாபாரத்தில் இன்று ஆடை தொழிற்சாலை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெரும் செல்வாக்குள்ள ஒன்றாக இருந்தது. எத்தனை கார்மெண்ட்ஸ்களை சர்வதேச தரத்திலான கார்மெண்ட்ஸ்களாக இன்று நமது அரசியல் தலைமைத்துவம் மாற்றியிருக்கிறது. செய்ய முடியாத பணியா? செருப்பு தொழில் என்பது நல்ல பாதணிகளை தயாரிப்பதற்கு பிரபலியமான ஊராக இன்று காத்தான்குடி மாறியிருக்கிறது. ஏன் ஒரு சர்வதேச தரத்திலான ஏற்றுமதி வியாபாரத்தை கொண்ட ஊராக இங்கிருக்கின்ற தொழிற்சாலைகளை மாற்றுவதற்கு முடியாமல் போனது? அன்புக்குரிய சகோதரர்களே, அபிவிருத்தி என்பது இவைகள் தான். அபிவிருத்தி கர்பலா வீதியிலே பிலாமரம் நாட்டுவதால் நாம் வர்த்தக ரீதியாக பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுவிட முடியாது. தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏமாற்றி முஸ்லிம் சமூகத்தின் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் தங்களுடைய சுயநலத்திற்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சக்திகளிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறுகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு வரலாறு. இலங்கையிலே முடிசூடிய மன்னர்கள் 4 பேர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் முஸ்லிம் மன்னர் என திரு சீனா சுந்தரலிங்கம் என்பவர் குறிப்பிடுகிறார் வரலாற்று நூலிலே. முடிசூடிய மன்னர்களில் 4 மன்னர்களில் ஒரு மன்னர் முஸ்லிம் மன்னராக இருந்தார் என்று மன்னராட்சி காலத்திலே சுந்தரலிங்கம் தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே சொல்கிறார். 1505 போர்த்துக்கேயர்கள் இலங்கைக்கு வந்தபோது இந்த நாடு பல அரசுகளாக பிரிந்திருந்தது. போர்த்துக்கேயர் இங்கு வருகின்ற பொழுது, இந்த நாட்டை ஆக்கிரமிக்கின்ற போது இந்த நாடு பல பல சின்ன சின்ன பிரதேசங்களாக இருந்தது. யுவ ராஜ எவ யாப்ப என பல மாகாணங்களாக பிரிந்திருந்தது. இந்த பகுதிகளை சிங்கள தமிழ் முஸ்லிம் இளவரசர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்ததாக வரலாறு சொல்கிறது. பல மாகாணங்களாக பிரிந்து கிடந்த மாகாணங்களை முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. 24 வருடமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் மாகாண சபை வென்றெடுக்கப் போவதாக கூக்குரல் விட்ட நீங்கள் ஏன் உங்களால் 24 வருடத்தில் ஒரு முஸ்லிம் கிராமத்தையாவது, தனித்த முஸ்லிம் கிராமத்தையாவது உங்களால் திறமாக ஒரு நகர சபையைத்தானும் முன்மாதிரியாக ஆட்சி செய்ய முடியாமல் போனது என்று நான் கேட்க விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, காத்தான்குடி பிரதேசபையும் காத்தான்குடி நகரசபையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கையில் மக்களாகிய நீங்கள் ஒப்படைத்திருந்தீர்கள். இந்த நாடே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஏன் காத்தான்குடி நகரசபையோ பிரதேச சபையோ உங்களால் கட்டியெழுப்ப முடியாமல் போனது? ஜேவிபியுடைய கையிலே திசமாறாம பிரதேச சபையை ஜேவிபி சகோதரர்கள் ஒப்படைக்கிறார்கள். உலகமே பேசுகின்ற அளவுக்கு திஸ்ஸ மகாராம பிரதேச சபை வரலாற்றில் இடம்பிடிக்கிறது என்றால்
முழுக்க முழுக்க முஸ்லிம்களை கொண்டு, 100% முஸ்லிம்களை கொண்டு, முஸ்லிம் காங்கிரசின் பெரும்பான்மை பலத்தை கொண்டு ஒரு நகர சபையைத்தானும் உங்களால் வெற்றிகரமாக ஊழலற்ற நீதி நியாயம் மிக்க மக்கள் பங்கேற்பு கொண்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கின்ற மார்க்க வரையறைகளை பேணுகின்ற வகையில் உங்களால் செய்ய முடியாமல் போனது. செய்து காட்டியிருந்தால் மக்களாகிய நீங்கள் நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கத்தின் பின்னால் அணிதிரண்டிருக்க மாட்டீர்கள். நாங்களும் இப்படியான ஒரு மேடையில் இருந்து பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருப்போம். 24 வருடங்களும் உங்களால் செய்ய முடியாது போனதனால் தான் இன்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இவ்வாறான களத்திலே நின்று இந்த பணியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறுதான் 1518 போத்துக்கேர் தர்ம பராக்கிரம பாகு மன்னன் போர்த்துக்கேருக்கு இடம் கொடுக்க முன் வருகிறான். அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை முஸ்லிம்கள் முன்கூட்டியே அவனுக்கு எச்சரிக்கிறார்கள். போர்த்துக்கேருக்கு இடம் கொடுப்பதனால் இந்த நாட்டிற்கு என்ன விளைவுகள் வரும் என்று முஸ்லிம்கள் தர்ம பராக்கிரம பாகுக்கு சொல்கிறார்கள். 1518 இவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள், இந்த நாட்டிலே கடுமையான பிரச்சனைகள் வரும் என்று. முஸ்லிம்களுடைய தூரநோக்கு, முஸ்லிம்களுடைய தூரநோக்குள்ள பார்வை, அரசியல் வியூகம் அந்த சிங்கள மன்னனுக்கு சொல்கிறார்கள், மன்னா போர்த்துக்கேருக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள், நாட்டிற்கு அது ஆபத்தாக மாறும் என்று. அதனை மீறி இடம் கொடுக்கப்பட்ட போது போர்த்துக்கேருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்களே முஸ்லிம்களும் தமிழ் மக்களும் இடம் பிடிக்கிறார்கள். சிங்கள மன்னர்களோடு இணைந்து முஸ்லிம்கள் மிக கடுமையாக போராடுகிறார்கள். இலங்கை முஸ்லிம்களுடைய யாழ்ப்பாண முஸ்லிம்களுடைய வரலாறு என்ற புத்தகத்திலே அப்துல் ரஹீம் இந்த வரலாற்றை சொல்கிறார். போர்த்துக்கேரை எதிர்ப்பதிலே தமிழ் முஸ்லிம்கள் எவ்வாறு இணைந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு போராடினார்கள் என்பதை அப்துல் ரஹீம் தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே சொல்கிறார். கோட்டை ராஜ்யத்திற்குள்ளே முதன் முதலாக போர்த்துக்கேர்கள் இணைவதை எதிர்த்தவர்கள் முஸ்லிம்கள் தான். ஷஹீதாகி போனவர்களும் முஸ்லிம்கள் தான். கடுமையாக முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் போர்த்துக்கேயர்கள். துணிவோடு நின்று நமது முஸ்லிம் சகோதரர்கள் எதிர்த்தார்கள். மாயாதுன்னை மன்னனும் அவனது மகன் இராஜசிங்கனும் இதே கொள்கையோடுதான் போர்த்துக்கேயரை எதிர்ப்பதிலே முஸ்லிம்களுக்கு துணை கொடுத்தார்கள். பின்னால் நின்று ஏகாதிபத்திற்கு எதிரான போராட்டத்தில் முஸ்லிம்கள் காட்டிய அந்த வீரத்தையும் துணிவையும் மாயாதுன்னை மன்னனும் அவனுடைய மகன் இராஜசிங்கனும் பின்னால் இன்று முஸ்லிம்களுக்கு தோள் கொடுத்து அந்த போராட்டத்தை வழிநடத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போரில் தான் ஒரு முஸ்லிம் படையை உருவாக்கி பயிற்சி அளித்து தலைமை தாங்கி வழிநடத்திய மல்வானையைச் சேர்ந்த மௌலானா முதலி என்ற ஒரு சகோதரர் அந்த போராட்டத்தை வழிநடத்தினார். போர்த்துக்கேருக்கு எதிரான அந்த போராட்டத்திலே சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் அழைத்து பயிற்சி கொடுத்து அவர்களை வழிநடத்தியவர் மௌலானா முதலி என்ற மல்வானையைச் சேர்ந்த ஒரு சகோதராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனை மகாவம்சம் சொல்கிறது. நான் சொல்லவில்லை, மகாவம்சம் சொல்கிறது. முஸ்லிம்களுடைய வரலாறை மகாவம்சம் இப்படி தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. எனவேதான் இலங்கையிலே போர்த்துக்கேயர் காலனித்துவத்திற்கு இலங்கையை ஒரு காலனித்துவ நாடாக மாற்ற முனைந்த போது அதற்கு எதிராக முதன் முதலில் எதிர்ப்பு காட்டியவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டை ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து பாதுகாப்பெடுப்பதிலே முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டின் மீது பற்றிக்கொண்டு செய்த அளப்பரிய தியாகங்களை இந்த நாட்டின் வரலாற்றில் இருக்கின்ற மூத்த பரம்பரை நன்கு அறிந்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். எல்லாவற்றையும் முத்தாப்பு வைத்தால் போல் இலங்கையின் வரலாற்று ஆசிரியர் ஸ்ரீலங்கா என்ற ஒரு புத்தகத்திலே சர் ஜேம்ஸ் டெனாட் என்கின்ற ஒருவர் ஒரு விடயத்தை சொல்கிறார். இந்த நாட்டிலே சோழர்கள் அனுபவித்த வாய்ப்புகள், மலபார்கள் என்று சொல்கின்ற திராவிடர்கள் அனுபவித்த வாய்ப்புகளை ஏற்கனவே மிகைத்திருந்ததை பார்க்கும்போது, மலபார்களை விட சோழர்கள் இந்த நாட்டிலே சிங்கள மன்னர்கள் கொடுத்த வசதி வாய்ப்புகளாலும் அவர்கள் மீது இருந்த நம்பிக்கையாலும் அவர்களுக்கு கொடுத்த அரசியல் அங்கீகாரத்தாலும்
மலபார்களை அவர்கள் மிகைத்திருந்தார்கள். அப்படியான ஒரு மிகைத்திருந்த சூழலை பார்க்கின்ற பொழுது இலங்கை தீவில் கிறிஸ்தவ அரசுகளின் தோற்றம் நிகழ்ந்திருக்காவிட்டால் இலங்கையை யாராவது ஒரு அரேபிய வெற்றி வீரனின் கீழ் முகம்மதிய முடியாட்சியாக அது மாறியிருக்கும் என்று ஒரு ஊகத்தை அவர் வெளியிடுகிறார். என்ன சொல்கிறார்? போர்த்துக்கேயர்கள் இந்த நாட்டிற்கு வந்து உரிய நேரத்தில் இந்த நாட்டை ஆக்கிரமிக்காவிட்டிருந்தால் ஒரு முகம்மதிய வீரன் இந்த நாட்டை வெற்றி கொண்டு இந்த நாட்டை முகம்மதின் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்திருப்பான் என்று சார் ஜேம்ஸ் டனான்ட் என்பவர் தன்னுடைய ஸ்ரீலங்கா என்ற புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, போர்த்துக்கேயர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ், உள்ளாந்தர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நம்முடைய தலைவர்கள் போராடுகிறார்கள். 1948 இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கிறது. சுதந்திர போராளிகளாக நமது மூத்த தலைவர்களும் போராளிகளும் நின்று உழைக்கிறார்கள். பல யுத்தங்களை சிந்தி, பல பொருளாதார பங்களிப்புகளை செய்து, பல உயிரிழப்புகளை சந்தித்து இந்த நாட்டிலே நாம் ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம். சுதந்திரத்தின் பின்னரான நிகழ்வுகள் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இந்த நாட்டின் தலைமைத்துவத்தை எடுத்துக் கொள்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் இந்த நாட்டின் தலைமைத்துவத்தை கைமாறிக் கொள்கிறது. முஸ்லிம்களுக்கு அதன் பின்னர் மிக கடுமையான இழப்பு நடக்கிறது. முஸ்லிம்களை பிரித்து வைத்து, முஸ்லிம்களை காலனித்துவ ஆதிக்கத்திற்குள் வைத்துக் கொள்வதற்கான எல்லா திட்டமிடல்களையும் காலனித்துவவாதிகள் இங்கு செய்துவிட்டு செல்கிறார்கள். முஸ்லிம்களை கல்வி ரீதியாக சீரழிப்பதற்காக மிஷனரி கல்வி முறைக்கு கீழால், ஆங்கில கல்வி முறைக்கு கீழால் அவர்கள் உள்வாங்கிய போது உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள், ஆங்கில மொழி கல்வி ஹராமானது என்று. அதனை நான் இங்கு விவாதிக்க வரவில்லை. ஆனால் அன்று நமது உலமாக்களின் முன்னால் இருந்த ஒரு பணி, கிறிஸ்தவ மயமாக்கலை இலங்கையிலே செய்வதற்கு இடமளிக்க கூடாது என்று நமது மூத்த உலமாக்கள் கண்டபோது உடனடியாக ஃபத்வா கொடுக்கிறார்கள், ஆங்கில மொழி மூல கல்வி கூடாது என்று. அதனுடைய சாதக பாத விளைவுகள் வேறாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனாலும் அவர்களுக்கு அந்திருந்த ஒரே ஒரு பலம், மக்களை காலனித்துவத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டிய தேவை. அதனை உலமாக்கள் செய்கிறார்கள். மறைந்த தலைவர் அறிஞர் சித்தி நபி அவர்கள் முஸ்லிம் நேசன் என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கி முஸ்லிம் சமூகத்திற்கான விடுதலை பற்றி பக்கம் பக்கமாக முஸ்லிம் நேசனில் எழுத தொடங்குகிறார். முஸ்லிம் சமூகத்திற்கான ஒரு தூர நோக்கு அரசியல் பாதையை அவர் பற்றி பேசுகிறார். மறைந்த தலைவர் கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர்கள் இந்த நாட்டு முஸ்லிம் அரசியலில் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முஸ்லிம்களுடைய கல்வி தொடர்பாக அவரால் முடிந்த விடயங்களை செய்ய முனைகிறார். பல்கலைக்கழக கல்வி தொடர்பாக அவர் சில நிலைப்பாடுகளை எடுக்கிறார். அவருடைய நிலைப்பாடுகளிலும் எமக்கு சில மாற்று கருத்துக்கள் இருந்த போதிலும் அன்றைய சூழ்நிலையில் அவர் சில விடயங்களை முன்னெடுக்கிறார். அறிஞர் ஏஎம்ஏ அசீஸ் தனக்கிருந்த அரசியல் செல்வாக்கையும் தனக்கு இருக்கின்ற அதிகாரங்களையும் பயன்படுத்தி இலங்கை முஸ்லிம்களுக்கான தனித்துவ அரசியல் குறித்து பேசுகிறார். மூத்த உலமா, இந்த நாட்டின் எல்லோரும் மதிக்கின்ற ஆலிம் மசூத் ஆலிம் அவர்கள் இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய ஆன்மீக கல்வி பற்றி கவலைப்படுகிறார். பெரும் செல்வந்தராக இருந்த நலிமாஜியாரை அணுகி இந்த நாட்டு முஸ்லிம் சமூகத்தை தலைமை தாங்கி வழிநாட்டுகின்ற மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் ஒன்றிணைத்து ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவோம் என்று உங்களுடைய பணத்தை வைத்து இந்த நாட்டில் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தை உருவாக்குங்கள் என்று மறைந்த மருவும் அலாஜ் நலிமாஜியார் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார். நலிமாஜியார் அவர்களுக்கு மிக தெளிவாக ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். அறிஞர் அசீசும் பதியுதீன் மஹமூதும் மசூத் ஆலிமும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு பிரச்சனைகள் வந்தபோது, சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் வந்தபோது நலீம் ஹாஜியார் தன்னுடைய சொந்த பணத்தால் அரசாங்கத்திற்கு பணம் கொடுக்கிறார். ஸ்ரீமாவோ அம்மையார் குடியுரிமை பறிக்கப்பட்ட போது அவருடைய ஆட்சி காலத்தில் கடுமையான பிரச்சனைகளை எதிர்நோக்கிய போது நலீம் ஹாஜியார் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து அரசாங்கத்திற்கு கொடுத்து தருகிறார். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு தலைமையகம் வேண்டும் என்ற போது சுச்சரித்த மண்டபத்தை நலீம் ஹாஜியார் கட்டி கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, கிட்டிய வரலாறு
முஸ்லிம் சமூகத்தின் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் பங்களிப்புகளாக இருக்கிறது. ஏராளமான வரலாற்று பங்களிப்புகளை நான் இந்த மேடையிலே பேச முடியும். தனித்துவமாக நின்று சொந்த காலில் நின்று இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த நாட்டிற்கும் எவைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்வப்போது இருந்த அரசாங்கங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் முஸ்லிம்களாகிய நமது தலைவர்கள் செய்தே வந்திருக்கிறார்கள். 1976 இந்த நாட்டிலே யுத்தம் தொடங்குகிறது. தமிழ் சகோதரர்கள் இளைஞர்கள் இந்த நாட்டிலே தமக்கு அளிக்கப்பட்ட அநியாயத்திற்காக விடுதலை வேண்டும் என்று ஆயுத போராட்டத்திலே குதிக்கிறார்கள். வடக்கும் கிழக்கும் ஏனைய பிரதேசங்களும் யுத்தபூமியாக மாறுகிறது. இந்த நாட்டிலே தேசிய அரசாங்கங்களால் ஒதுக்கப்பட்டு கிடந்த மக்களாகிய நாம் நாடியற்று கிடக்கிறோம். எந்த விதமான அரசியல் தலைமைத்துவங்களும் இல்லாத அரசியல்வாதிகளாக இருந்தவர்களுக்கு கூட வாயை கட்டி கையை கட்டி எதுவும் பேச முடியாத நிலை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கமும் பாராளுமன்றத்திலே வாய்களை பொத்தி வைத்திருக்கிறது. எதுவுமே பேச முடியாது. சர்வதேச நாடுகள் கடுமையாக பயப்படுகின்றன. இலங்கை முஸ்லிம்களுடைய எழுச்சி, இலங்கை முஸ்லிம்களுடைய ஆன்மீக கல்வி கலாச்சார அரசியல் எழுச்சி என்பது இந்தியாவை கடுமையாக பாதிக்கும் என்று இந்தியா கருதுகின்றது, பயப்படுகிறது. அப்படி இருக்கத்தக்கதாகத்தான் ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளிலும் கவலை கொண்ட இந்த ஊரைச் சேர்ந்த மகன் அஷஹீத் அகமது லபி அவர்கள் காத்தான்குடியிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பற்றி கனவு காண்கிறார். கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற எல்லா தலைவர்களையும் அழைத்து பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார். 1980 காத்தான்குடியிலே முஸ்லிம் காங்கிரஸ் உருவாகிறது. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் பயப்படுகிறது. அகமது லபியின் இந்த முயற்சி இலங்கை முஸ்லிம்களை மீண்டும் தூக்கி நிறுத்துகின்ற முயற்சி. அகமது லபி எடுக்கின்ற இந்த அரசியல் வேலை திட்டம் இலங்கை முஸ்லிம்களை ஓரணியில் கொண்டு வருகின்ற முயற்சி முளையிலே கிள்ளியறிய வேண்டும். அகமது லபியை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் முஸ்லிம் சமூகத்தின் கைகுலியல் கூடாக குண்டு குவிக்கிறது. கொலை செய்யப்படுகிறார். 86 மறைந்த தலைவர் எம் எச் எம் அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸை அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்கிறார். 87 இணைந்த வடகிழக்கிலே இந்திய இலங்கை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களால் அப்போது இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் எந்த விதமான கவலையும் இல்லாத எந்த விதமான பொறுப்பும் இல்லாத முஸ்லிம் சமூகத்தை பற்றிய எந்த விதமான கவலையும் இல்லாமல் இரவோடு இரவாக இணைந்த வடகிழக்கிலே 17% சிறுபான்மை சமூகமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் நம்மை மாற்றி விடுகிறார்கள். முஸ்லிம் காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறது. 88 மாகாண சபை தேர்தல் வருகிறது. முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு தலைவலியாக இருக்கிறது. எப்படியாவது முஸ்லிம்களை இணைந்த வடகிழக்கு என்ற இந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள வைத்து மாகாண சபை தேர்தலிலே எப்படியாவது பங்கெடுக்க வைத்து இந்தியாவுடைய அரசியல் நலனை இலங்கை முஸ்லிம்களுடைய பாதகமாக இருக்கின்ற போது கூட நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்தியா கங்கணம் கட்டுகிறது. தலைவர் அஷ்ரப்போடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது இந்திய அரசாங்கம். தலைவர் அஷ்ரப் என்ன சொல்கிறார்? இந்த தேர்தலிலே இரண்டு காரணங்களுக்காக எங்களால் போட்டியிட முடியாது. முதலாவது காரணம், களத்திலே ஆயுத குழுக்கள் கடுமையான அச்சுறுத்தலோடு இந்த தேர்தலை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. ஆயுத குழுக்கள் எங்களுக்கு அச்சுறுத்தல் விடுகிறார்கள். தேர்தலில் இறங்கினால் எங்களை சுட்டுக் கொண்டு விடுவார்கள். பாதுகாப்பு இல்லை. இரண்டாவது, கட்சியிடம் பணம் இல்லை. முஸ்லிம் காங்கிரசிடம் பணம் கிடையாது. இந்தியா சொல்கிறது, உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம், ஆயுதங்களை தருகிறோம், உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று. பணத்தை தருகிறோம், தேர்தலை நடத்தி முடியுங்கள் என்று. தலைவருக்கு ஒரு பெரும் பலம் கிடைத்தது போன்று உணர்கிறார். முஸ்லிம் அரசியல் சக்தி அங்குதான் தோற்று போகிறது, இந்தியா வெல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் வரலாறு தெரியும். வரலாறுகளை நான் நீட்ட வேண்டிய தேவை கிடையாது. மூத்த சகோதரர்கள் இங்கு இருக்கிறீர்கள். 1987-88 நமது இளைஞர்களுக்கு போராட்ட மோகம் முஸ்லிம் காங்கிரஸால் ஊட்டப்படுகிறது. இந்தியாவின் கவனமான காய் நகர்த்தல் இலங்கை முஸ்லிம்களை இராணுவ சதிவலைக்குள் சிக்கவிட்டு
தமிழ் ஆயுத குழுக்களுக்கு எதிராக இவர்களுடைய கைகளிலே ஆயுதங்களை கொடுத்து வீதிகளிலே தேடி தேடி நாய்களை சுடுவது போன்று சுடுகின்ற கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்தியா சிந்தித்தது. மாகாண சபை தேர்தலுக்கூடாக நமது இளைஞர்களுக்கு அது நடந்தது. நான் வரலாறுகளை மீட்ட வேண்டிய தேவை கிடையாது. எத்தனை நாட்கள் நமது வீரமிக்க இளைஞர்கள் வீடுகளில் வாழாது அங்குமிங்கும் அலைந்து திரிந்திருக்கிறார்கள். நமது ஊரை எப்படி பாதுகாத்திருக்கிறார்கள்? நமது ஊரை பாதுகாத்ததற்காக இன்று நமது இளைஞர்கள் எத்தனை பேர் முகவரியற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? அன்றுதான் முஸ்லிம் காங்கிரஸ் அழிந்த தொடங்கியது. அன்றுதான் முஸ்லிம் காங்கிரஸ் அழிவடைய தொடங்கியது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்றிலிருந்து இன்று வரை முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கம் சின்ன பின்னப்பட்ட இயக்கமாக, முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை பேச முடியாத இயக்கமாக, முஸ்லிம் சமூகத்தின் அபிலாஷைகளை அடைந்து கொள்ள முடியாத இயக்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 24 வருடங்களாக நமக்கு கிடைத்த அரசியல் சந்தர்ப்பங்களையும் பேச்சுவார்த்தை மேசைகளையும் நாம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நான் 9 சந்தையிலே நடந்த கூட்டத்திலே மிக தெளிவாக பேசினேன். இப்பொழுது மீண்டும் தமிழ் மக்களுடைய முழுமையான பங்களிப்போடு, தமிழ் மக்களுடைய முழுமையான ஈடுபாட்டோடு, இந்தியாவுடைய மிக கடுமையான எதிர்பார்ப்போடு, சர்வதேச சமூகத்தினுடைய மிக கடுமையான எதிர்பார்ப்போடு எதிர்வரும் செப்டம்பர் 8 மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இப்போதுதான் இந்த நாட்டு முஸ்லிம்கள் மீண்டும் ஒரு வரலாற்று கடமையை செய்ய வேண்டிய தருணத்திற்கு வந்திருக்கிறார்கள். எப்படி நமக்கான ஒரு அரசியல் வரலாறும் அந்தஸ்து முகவரியையும் நமது மூத்த அரசியல் தலைமைத்துவமும் நமது அரசியல் தலைவர்களும் இந்த நாட்டிலே தொடக்கி வைத்து நமக்கான முகவரியை, அந்தஸ்தை, அடையாளத்தை, அதிகாரத்தை, சுய உரிமையை, சுய கௌரவத்தை, வரலாற்று பெருமையை நமக்கு தேடி தந்தார்களோ அந்த வரலாற்று பெருமையையும் சுய உரிமையையும் சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மீண்டும் வரலாற்றில் தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு அரசியல் சக்தியை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை வந்திருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்காகத்தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உங்கள் முன்னே கடந்த 6 களத்திற்கு வந்தது. இப்பொழுது மீண்டும் அது மாகாண மட்டத்தில் இந்த மண்ணிலே ஒரு அரசியல் சக்தியாக நாம் எல்லோரும் விரும்புகின்ற வகையிலான மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்ட இஸ்லாமிய வரையறைகளை பேணிய ஒரு அரசியல் சக்தியாக உருவாக்கி எடுக்க வேண்டிய வரலாற்று பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இந்த நாட்டிலே ஹிலாபத் என்ற தங்களுடைய பிரதித்துவ பொறுப்பை மிகச் சரியாக செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த நாட்டை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது? இந்த நாட்டிலே இன்று நகர சபைகளில் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதேசபை தமிழர்கள், நகரசபை தலைவர்கள் பாலியல் வல்லுறவு புரிகின்ற கேவலமான நடவடிக்கைகளை செய்கின்றவர்களாக இன்று மாறியிருக்கிறார்கள். ஊழலும் மோசடியும் கொலையும் அட்டகாசமும் கடத்தலும் இந்த நாட்டிலே மலிந்திருக்கிறது. போதைப் பொருள் பாவடை இந்த நாட்டை எங்கோ கொண்டெடுத்துக் கொண்டு செல்கிறது. விபச்சாரம் இந்த நாட்டிலே மலிந்திருக்கிறது. இந்த நாட்டிலே சொல்வதற்கு இடமில்லாத அளவுக்கு கலாச்சாரம் சீரழிந்து போயிருக்கிறது. யாருடைய பொறுப்பு? முஸ்லிம்களாகிய நம்முடைய பொறுப்பு. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரனும் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவன் என்று காட்டுவதற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தர்ப்பம் செப்டம்பர் 8 நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் அரசியல் சிந்தனைக்கு வாக்களிப்பதன் மூலமாக இந்த நாட்டின் மீது பற்று கொண்ட, இந்த நாட்டை மீது நேசிக்கின்ற, இந்த நாட்டை மிகச் சரியான வழிநடாத்தலுக்கு கொண்டு வருவதற்கு தகுதியுள்ள ஒரு அரசியல் சக்தியாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மாத்திரம்தான் இந்த களத்தில் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் எல்லோரும் தயவு செய்து சிந்தியுங்கள். மீண்டும் நாம் அல்லாஹ் தந்திருக்கின்ற அமானிதமாகிய இந்த வரலாற்று கடமை, வரலாற்று பொறுப்பை செய்வதற்கூடாக மீண்டும் இந்த மண்ணிலே, இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை தொடக்கி வைக்கப் போகிறோமா, அல்லது மீண்டும் மீண்டும் பாழாகி போன, அழிவடைந்து போன, காலாவதியாகி போன அரசியல் தலைமைத்துவங்களை வாக்களித்து நாம் தெரிவு செய்ய போகிறோமா என்பதனை நீங்களே தெரிவு செய்யுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் எதிர்வருகின்ற செப்டம்பர் 8 திருமலை மாவட்ட மக்கள் மிக தெளிவாக தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். மூதூர் மக்கள், தோப்பூர் மக்கள், கிண்ணியா மக்கள், கம்பலநாதம் மக்கள், கந்தளாய் மக்கள் இப்பொழுது மிக தெளிவான தீர்மானங்களோடு இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே முஸ்லிம் அரசியலிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை ஒரு தெளிவான அரசியல் சக்தியாக கட்டியெழுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள்.
எனவேதான் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்களாகிய காத்தான்குடி முஸ்லிம் சகோதரர்களாகிய நாமும் அந்த வரலாற்று கடமையை மிகவும் பொறுப்புணர்வோடு அல்லாவை பயந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் எட்டாம் தகுதி அதிகாலையில் சுபஹ் தொழுதவர்களாக தஹஜ்ஜத் தொழுகையிலே பிரார்த்தனைகள் செய்தவர்களாக சுபஹ் தொழுகை தொழுதவர்களாக அல்லாவிடம் சென்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று இந்த அல்லாவை முன்னிறுத்தியவனாக இந்த நல்ல சிந்தனைக்காக இந்த நாட்டின் எதிர்கால சுபீட்சத்திற்காக இந்த நாட்டு மக்களின் அரசியல் விடுதலைக்காக ஒரு அரசியல் சக்தியாக கிழக்கு மாகாணத்திலே நான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை ஒரு நல்ல சக்தியாக நான் தெரிவு செய்கிறேன் சாட்சி சொல்கிறேன் யா அல்லாஹ் என்று பிரார்த்தனைகளோடு இந்த சக்தி வெற்றி பெறுவதற்காக வாக்களி உங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய இலட்சியங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நாம் உருவாக்க விரும்புகின்ற தூய தலைமைத்துவ ஒழுங்குகளையும் இந்த நாட்டிலே ஏனைய சமூகங்களுக்கு சான்று பகர்கின்ற சாட்சியாளர்களாக இந்த நாட்டில் வாழ்கின்ற 20 லட்சம் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதிகளாக காத்தான்குடி மக்களும் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் மக்களும் ஏனைய பிரதேச முஸ்லிம் மக்களும் திருகோணமலை மாவட்ட முஸ்லிம் மக்களும் எடுக்கின்ற அந்த தீர்மானத்தை அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம்முடைய இந்த சக்தியை ஏற்றுக்கொள்வதற்காக பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள். 5 நேர தொழுகைகளிலும் சுன்னத்தான தொழுகைகளிலும் தஹஜ்ஜத் போன்ற தொழுகைகளிலும் இந்த சக்தியின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஏனெனில் இந்த சக்தியை முழையோடு இல்லாதொழிப்பதற்கான அத்தனை சதி நடவடிக்கைகளையும் இன்று அரசாங்கத்தோடும் ஏனைய சக்திகளோடும் சேர்ந்து நமது எதிரணியிலே நிற்கின்ற சகோதரர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகளை பிழையான வகையிலே மாற்றி அமைப்பதற்கான எல்லா தந்திரோபாயங்களையும் அதற்கான வியூகங்களையும் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் தவறுபடியாக்கி அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானிய பலத்தின் மூலம் இந்த சக்தியை வெண்டெடுப்பதற்கான சக்தியையும் ஆளுமையை நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். முடிந்த எல்லா சகோதரர்களும் நாளையும் நாளை மறுதினமும் உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நண்பர்களை சந்தித்து குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து இந்த இயக்கத்தின் சிந்தனையை வெண்டெடுப்பதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களிடம் பிரச்சாரங்களை செய்யுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம் அனைவருடைய தூய்மையான முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. கடந்த கால கூட்டங்களிலே நாம் பேசிய விடயங்களிலே ஏதாவது தவறுகளும் யாரையாவது தனிப்பட்ட வகையிலே பாவித்திருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா அவைகளை மன்னிப்பானாக. அதற்குரிய பாவ பராஜித்தத்தை தேடிக்கொண்டவர்களாக எங்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய முயற்சிகளை பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். அங்கே நடக்கிறவங்களோட பிரதியமைச்சர் ஹிஸ்புல்லாவினுடைய கூட்டத்தில் உண்மையில் இந்த போலீசாருடைய அனுமதி 12 மணி வரை இருந்தாலும் கூட 12 மணியை தாண்டியும் அங்கே கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாம் கூட்டத்தை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே நாங்கள் நிறைய விஷயங்களை பேச வேண்டிய ஒரு தேவை இருந்தாலும் நமக்கு அவர்களுடைய அதிகாரத்தை பாவித்து அவர்கள் நம்மை கூட்டத்தை நடத்த விடாமல் அவர்கள் அதனை பயன்படுத்திக் கொண்டு நடத்துகிற ஒரு துரஷ்டம் இருக்கிறது. எனவே தயவு செய்து இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள் சில விடயங்களை நீங்கள் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என உறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் மிக தந்திரமாக நம்ம இது பல குற்றச்சாட்டுகளை பிரதியமைச்சர் சொல்லி வருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை நான் அவரை அழிவு சத்தியத்துக்கு அழைத்து ஒரு படு பொய்யன் என்பதை நான் நிரூபித்திருக்கிறோம். ஒளிந்தோடினார், வரவில்லை. நாங்கள் அங்கே காத்துக் கொண்டிருந்தோம். மார்க்கம் சொன்னபடி நமது குடும்பங்கள் நமது உற அத்தனை பேருடன் போய் நின்று நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். அவர் வரவில்லை. இதற்கு முன்னர் இங்கே கலாச்சார மண்டபத்தில் நடந்த ஒரு கூட்டத்திலே உம்முல் குரா என்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தை அவர் கொண்டு வர இருந்ததாகவும் அதனை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தடுத்ததாகவும் அவர் அபாண்டமான பச்சை பொய்யை சொல்லியிருந்தார். அதனை பேசுவதற்காக நாங்கள் கடந்த வருடம் டிசம்பர் 30 கலாச்சார மண்டபத்தில் அவரை நாங்கள் நேரடியாக பேசுவதற்கு அழைத்திருந்தோம். அப்போதும் அவர் ஒளித்தோடி விட்டார். அதனை அங்கே நேரடியாக கலாச்சார மண்டபத்திலே எங்களை சந்திக்க முடியாத திராணி இல்லாத இந்த பிரதி அமைச்சர் அந்த பழைய பொய்யை தூசு தட்டி இன்று அந்த கூட்டத்திலே பேசிக் கொண்டிருப்பதாக எனக்கு இப்போது சொன்னார்கள். அவருக்கு நான் இன்றும் நான் சவாலாக சொல்கிறேன். அவரோடு கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் அவர் அலுவலகத்தில் வைத்து நானும் நியாஸ் என்கின்ற மன்னாரை சேர்ந்த சகோதரன் போய் இந்த உம்முல் குரா தொடர்பாக பேசிய விடயங்கள்
ஒளிப்பதிவு செய்து நான் வைத்திருக்கிறேன். இன்று நாள் அவருக்கு சவர அவருக்கு தெரியாது அந்த விடயம் என்னுடைய ஒளிப்பதிவாக இருக்கும் என்று ஒளிப்பதிவாக இருக்கிறது. அதில் அவர் எந்த திட்டமும் இல்லை ரஹ்மான் அப்துல் ரஹ்மான், என்னோட எந்த அறிக்கையும் இல்லை, நான் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன் என்று சொல்லுகிற விடயத்தை நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். இன்றும் நான் தவறாக சொல்கிறேன், நாளை அல்ல நாளை மறுதினம் அல்ல தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இவர் ஒரு துணிச்சல் உள்ள அரசியல் சூடு சுண்ணை உள்ள ஒரு பிரதியமைச்சராக இருந்தால் எங்களை இந்த கலாச்சார மண்டபத்தில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சரி அவர் வந்து சந்திக்கட்டும், அதற்குரிய ஆதாரங்களோடு நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த மக்களை பொய் சொல்லி அபாண்டம் சொல்லி அபாண்டம் சொல்லி ஏமாற்றுகிற விடயத்தை அவர் விட்டுவிட்டு இனிமேலாவது அவர் உண்மை பேசுகிற ஒரு மனிதனாக மாற வேண்டும். இந்த மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மக்கள் 1988 ஒன்றுமில்லாமல் இருந்தவரை இன்று கோடீஸ்வரனாக மாற்றி பெரும்பெரும் பதவி அதிகாரங்களை பெரும்பெரும் நல்வாழ்வை கொடுத்த மக்களுக்கு ஒன்றும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த மக்களோடு உண்மை பேசுகின்ற அந்த யோகியதையாவது இவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை எதையும் செய்வதற்கான யோகியதை இல்லாத ஒரு மனிதனாக பூச்சி குழுவாக அவர் சுருங்கி நெழுங்கி நாங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் ஒளிந்திருந்து விட்டு இப்போது மூளை முடுக்குகளில் மக்களை ஏமாற்றுகிற பணியில் அவர் இருக்கிறார். எனவே அவருக்கு இறைவன் மீது ஆணையிட்டு நாங்கள் கூறுகிறோம், நாங்கள் கூறிய அந்த விடயங்கள் உண்மையானவை, உம்முல் குரா விடயத்தை நாங்கள் தடுக்கின்ற விடயத்தில் ஈடுபடவில்லை, அதை நாங்கள் இறைவன் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறோம். அவரிடம் நாங்கள் கேட்டதெல்லாம் இந்த பல்கலைக்கழகம் ஒன்றை இந்த ஊருக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கான என்ன ஆரம்பம் இருக்கிறது? நான் வெளிநாட்டில் உள்ள நிறைய பல்கலைக்கழகங்களோடு தொடர்பு கொள்கிற ஒருவன், பிரித்தானியாவிலே வெளிநாடு எனக்கு தெரியும், ஒரு நாட்டுக்கு பல்கலைக்கழகம் என்று வருவதாக இருந்தால் அதன் நடைமுறை என்ன, அதற்கான தயாரிக்க வேண்டிய அறிக்கைகள் என்ன, அதற்கான முன்னேற்பாடுகள் என்ன என்பது நமக்கு தெரியும். இவரிடம் நாம் போய் அலுவலகத்தில் ஒரு அறிக்கையை காட்டுங்கள், ஒரு கடிதத்தை காட்டுங்கள், இது தொடர்பாக எழுதிய ஒரு ஆவணத்தை காட்டுங்கள் சொன்ன போது எதுவும் இல்லை, நான் சும்மா பார்த்து விட்டு வந்தேன் என்று சொன்ன பிரதி அமைச்சர் அப்பாவி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த கைங்கரியத்தை தொடர்பு செய்து வருகிறார். சம்மேளனத்திலே நாங்கள் நடத்திய கூட்டத்தில் நேரடியாக ஃபிர்தௌஸ் அலிமி எங்களுடைய பிரதிநிதிகள் கேட்டார்கள், ஆவணத்தை காட்டுங்கள், என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்று கேட்டபோது எதையும் சொல்லவில்லை. எனவே சகோதரர்களே, இந்த தேர்தலில் இவர்கள் பொய்யையும் போட்டையும் இந்த ஏமாற்று கதைகளையும் மூலதனமாக கொண்டு அரசியல் நடத்துகின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்றும் கூட நாங்கள் உண்மையிலே போலீசாருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், அவர்கள் நமக்கு பாதுகாப்பு தருகிறார்கள், அவர்களோட கடமையை செய்கிறார்கள், அவருடைய கடமையை செய்வதற்கு நாங்கள் எப்போதும் ஒத்துழைப்பாக இருக்கிறோம். ஆனால் எங்களது இந்த சட்டத்தை மதிக்கின்ற எங்களை இந்த சட்டத்தை மதிக்கின்ற மக்களை சட்டப்படி நடக்க சொல்கின்ற இந்த நல்ல தன்மையை இவர் ஒரு பலவீனமாக எடுத்துக்கொண்டு துரோகத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் கூட நடந்தது என்ன, நேற்று நமது மக்கள் மிக விருப்பத்துடன் பார்க்கின்ற நேசிக்கின்ற ரிசாலா வாலவியின் பெயரை சொல்லி படு பொய்யான அறிவித்தலை பல ஊடகங்களிலே கொடுத்து தனது இன்றைய இந்த திருட்டு வானொலி சேவை தான் நடத்தின திருட்டு வானொலி சேவை விசாலாவுடைய வானொலி சேவை என்று மக்களுக்கு ஏமாற்றினார். அப்படி இந்த ஊரில் இருக்கிற உலமாக்கள் விசாலா வானொலி தவா அமைப்புகள் என்று அத்தனை விடயங்களையும் ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் என்ற பிரதி அமைச்சர் இன்றும் திருட்டுத்தனமாகத்தான் அந்த வானொலியை நடத்தி கொண்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். எனவே இந்த தில்லும் உள்ள அரசியல்வாதிகளுக்கு பாடம் படிப்பதற்கான ஒரு தருணம் சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிட்டால் இறைவனுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் இன்னும் 5 வருடங்களுக்கு நாங்கள் இப்படியான தில்லுமுள்ளுகளுக்கும் மோசடிகளுக்கும் முகம் கொடுத்து கூலி குறுகி நிற்க வேண்டிய தேவை வரும், அவசியம் வரும். எனவே நாங்கள் வெளிப்படம் நடந்து கொள்ள வேண்டும். நான் உங்களிடம் இந்த மக்களிடம் கேட்க விரும்புகிற கேள்வி, 25 வருடங்கள் ஏமாற்றிய இந்த ஹிஸ்புல்லா போன்ற அரசியல்வாதிகள், இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சிகளை இன்னும் ஒரு 25 வருடம் ஏமாற்றினால்தான் நமக்கு புத்தி வரும் என்று நாம் நினைக்கிறோமா? அல்லது ஒரு கால் நூற்றாண்டு காலம் எம்மை ஏமாற்றிய இந்த வரலாறு நமக்கு படிப்பினையாக இருக்கக்கூடாதா என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் இவர்கள் இப்படித்தான் இந்த மார்க்கத்தை மக்களை ஏமாற்றுகின்ற பணியை செய்கிறார்கள். இந்த கூட்டத்தை தொடங்குகிற போது ஒரு தவா அமைப்பைச் சேர்ந்த சகோதரர் எனக்கு தொலைபேசி அழைத்து சொன்னார், அங்கே ஹிஸ்புல்லாவின் அடிவருடியாக கைகூலியாக இருந்து மேடையிலே பேசுகிற ஒரு பல்கலைக்கழக மாணவன் சொன்னாராம், ஃபிர்தௌஸ் அலிமி அவர்கள் தாருலதர் என்கின்ற நிறுவனத்தை இங்குள்ள மார்க்க விரோத பயில்வான் போன்றவர்கள் ஒப்பிட்டு பேசியதாக.
அப்பட்டமான பொய் என்று அவர் பேசியிருந்தார். நேரம் முடிந்து விட்டதால் அவருக்கு பேச முடியவில்லை. அப்பட்டமான பொய். இப்படித்தான் இவர்கள் ஒவ்வொரு சமயத்திலும் மார்க்க பிரச்சனையை தமக்காக பயன்படுத்துகிறார்கள். தவா அமைப்புகளை தம தேவைக்காக அபாண்டங்களை சொல்லி பயன்படுத்துகிறார்கள். இந்த ஊரிலே தவாவை தௌஹீதை சத்தியத்தை பேசுகிற ஒவ்வொரு அமைப்புகளோடும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ன நேசத்தை கொண்டுள்ளது, என்ன ஒத்துழைப்பை கொண்டுள்ளது, எப்படி அவர்களை மதிக்கிறது என்பது கடந்த கால வரலாற்றை தெரிகிறது. ஹிஸ்புல்லாவின் ஒரு கைக்கூலி அங்கு மோடியிலே பேசுகிறோரி அபாண்டம் அபாண்டம் சொல்லிவிட்டால் அது உண்மையாகாது. இந்த வரலாறு கடந்த 6 வருடத்தில் மார்க்கத்தை விலை பேசி மார்க்கத்தை அடகு வைத்து அரசியல் செய்யாத ஒரே ஒரு சக்தியாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இருக்கிறது என்பதும், அதனை இந்த ஊர் தாவா செய்கிற சத்தியத்துக்காக பாடுபடுகிற தௌஹீதை முன்னிறுத்தி பாடுபடுகிற அத்தனை சகோதரர்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படியாக மார்க்கத்தையும் நமது மக்களையும் நமது சமூக நிறுவனங்களையும் நமது ஊடகங்களையும் அடகு வைத்து பாவித்து துஷ்பிரயோகம் செய்து அரசியல் நடத்துகின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு பாடம் படிப்பிக்கின்ற தருணத்தை இறைவன் தந்திருக்கிறான். நாம் இதனை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இறைவனுக்கு மறுமை நாளிலே நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் வரும் என்கின்ற செய்தியை சொல்லி பிரதோஷ் நலிம் அவர்கள் இது சம்பந்தமான சிறு விளக்கத்தை சொல்வார்கள். எனவே சகோதரர்களே, எதிர்வரும் இந்த அடுத்த 2 நாட்களில் இவர்கள் இப்படியான பல பாண்டங்களை, பல கட்டுக்கதைகளை, பல பொய் பிரச்சாரங்களை இவர்கள் செய்வார்கள். நாம் எல்லோரும் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு பொய்யாக சொல்லப்படுகிற கதைகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். மக்களை ஏமாற்ற நடவடிக்கையிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து இந்த அநியாயக்காரர்களிடமிருந்து, இந்த அசத்தியத்துக்கு எதிரான சக்திகளிடமிருந்து, சமூக விரோத சக்திகளிடமிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த எதிர்வர் வெட்டாந்தகரிய தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டு பிரதோஷ் நலிம் அவர்களுக்கு பேச வாய்ப்பு அளித்து முடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னது போன்று இவ்வளவு நாளும் தேர்தல் பிரச்சாரங்களிலே மக்களை மிகச் சரியாக உண்மையான தகவல்களை கொண்டு வழிநடாத்தி வருகின்ற போது அதனை எதிர்கொள்ள முடியாத இந்த சகோதரர் பிரதியமைச்சர் ஹிஸ்புல்லா இப்பொழுது பொய்களையும் அபாண்டங்களையும் பேசத் தொடங்கியிருக்கிறார். இப்பொழுது முதலாவது பிரச்சனை, அவருக்கு ஜால்ரா அடிக்கின்ற கைக்கூலிகள் சிலருக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனை நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அவர்களுடைய பேரை சொல்லி அவர்களை எல்லாம் பெரிய மனிதராக்க வேண்டும் தேவையா? முஸ்லிம் சமூகத்திற்கு பேச வேண்டிய எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் மீது அக்கறையும் அனுதாபமும் கொண்டவர்களாக இருந்தால் பேச வருமாறு எல்லா மேடையிலும் அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஏன் வரவில்லை? எத்தனை தரம் இந்த பிரதியமைச்சர் ஹிஸ்புல்லாவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அவருடைய காரியாலயத்திற்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு பகிரங்க மேடையைத்தானும் சந்திப்பதற்கு தைரியம் இல்லாத ஒரு கோழை என்பதனை ஹிஸ்புல்லா இந்த மேடையில் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு கோழை என்பதனை நான் இந்த மாதிரி பிரகடனம் செய்ய விரும்புகின்றேன். ஹிஸ்புல்லா ஒரு கோழை இல்லை என்றால் நான் சொல்கிறேன் அவருக்கு, உங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை பயன்படுத்தி தேசிய சேவையில் நாங்கள் பணம் கட்டுகிறோம். 5 மணிக்கு அளம் உங்களோடு நேரடி விவாதம் செய்வதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர் பணம் செலவழிக்க தேவையில்லை, நாங்கள் பணம் கட்டுகிறோம். ஒரு தேசிய சேவையில் மேடை அமைத்து பேசுவதற்கு நேரடி டிவி விவாதத்திற்கு அவர் வரட்டும். பொய்யாக பேசுபவர்கள் கிடையாது, சத்தியம் பண்ணுவதற்கு கூட திராணியற்றவர்கள் நீங்கள். மேடைகளிலே மக்களை பிழையாக விளையாட்டிக் கொண்டிருக்கின்ற அவரது சகோதரர்கள் சொல்லட்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஒவ்வொரு சகோதரனுடைய சொந்த விவகாரங்களிலே, மார்க்க விவகாரங்களிலே, சமூக விவகாரங்களிலே இன்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்லட்டும், பட்டியலிட்டு அதனை நிரூபிக்கட்டும். இந்த களத்தில் இருந்து நாங்கள் ஒதுங்கிக் கொள்கிறோம். பொய்யான குற்றச்சாட்டுக்கள், இந்த ஊருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மௌலவியை பற்றி பேசியதற்காக இப்பொழுது ஒரு புதிய வேலை திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இங்கிருக்கின்ற தாருல் அசர் என்ற தவா அமைப்பையும் என்னையும் மோதவிட்டு இப்பொழுது ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த மேடையிலே பேசுகின்ற அந்த ஜால்ரா
அவர் சொல்லட்டும், ஃபிரதோஸ் ஹலீமி எப்பொழுது பேசினார், எங்கே பேசினார், எத்தனை மணிக்கு பேசினார், என்ன காரணத்திற்காக பேசினார் என்று இந்த ஜால்ரா அடிக்கின்ற அந்த பல்கலைக்கழக மாணவன் பகிரங்கமாக சொல்லட்டும். அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அவரை நான் கண்டே மிச்ச நாள், கடைசியாக பெருநாள் தினத்தன்று அவரை சந்தித்தேன், அவ்வளவுதான். அவருக்கு தொழில் அரசியல் மேடைகளிலே இப்படி அபாண்டங்களையும் பொய்யையும் சொல்லுவது. எந்த மேடையிலும் எங்கும் அவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகத்தை நான் தெரிவிச் சொல்லவில்லை என்பதனை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். எனக்கும் தவா அமைப்புகளுக்கும் இடையிலே தவா வழிமுறைகள் சார்ந்த முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அதற்காக யாரையும் பிழையாக அநியாயமாக இட்டுக்கட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சொல்கின்ற ஒருவர் நான் கிடையாது என்பதனை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று காத்தாங்குடியிலே தவா அமைப்புகள், உலமாக்கள், இளைஞர்கள், புத்திஜீவிகள் சத்தியத்தை விளங்கிக் கொண்டார்கள் என்று தெரிந்த பின்னர் பிரதியமைச்சர் ஹிஸ்புல்லாவிற்கு முகம் கொடுக்க முடியாத திண்டாட்டத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த திண்டாட்டத்திலே நேருக்கு நேர் மோதுவதற்கு அவரால் முடியாது. அவர் சொல்லட்டும், உம்முல் குரா பல்கலைக்கழகத்தை இவர் கொண்டு வருவதற்கு சவுதியில் இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லட்டும். நான் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த விரிவுரையாளர் ஒருவர் தொடர்பு கொண்டு கேட்டேன். சம்மாளனத்திலே அது தொடர்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்னர் நான் இவர் உம்முல் குரா பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறாரா என்று பேசுவதற்காக அவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய இணையதளத்திலே இந்த இயக்கம், இந்த உம்முல் குரா பல்கலைக்கழகம் 2015 வரைக்கும் என்ன வேலை திட்டங்களை செய்ய போகிறது என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. எங்குமே இலங்கையிலே ஒரு பல்கலைக்கழகத்தை, ஒரு கிளையை துறக்கப் போவதாக இதுவரைக்கும் நாங்கள் எந்த தீர்மானமும் செனட்டில் எடுக்கவில்லை. எனவே இது பச்சை பொய்யான தகவல் என்று அவர் சொன்னார். உடனடியாக நான் அந்த வெப்சைட்டுக்கு சென்று சகோதரர் லாபீசர் அவருடைய உதவியோடு அவருடைய வெப்சைட்ல இருக்கின்ற அத்தனை ஆவணங்களையும் பிரிண்டெடுத்துக் கொண்டு அந்த கூட்டத்திற்கு ஆவணங்களோடு தான் போனேன். ஆவணங்களை காட்டி அவரிடம் கேட்டேன், பிரதமர் ஹிஸ்புல்லா அவர்களிடம். அப்பொழுது வாய்மூடி மௌனியாக இருந்தார். அப்ப சொன்னார், அது இந்த இன்னொரு ஆள பேரை சொன்னார். அவர் இந்த நாட்டுக்கு வந்து போற ஒரு அரபி. அவர் ஒரு துண்டில் எழுதி கொடுத்தா யூனிவர்சிட்டி வருமாங்க. நான் கேட்டேன், நீங்க செனட்ல முடிவெடுத்தீங்களா? பல்கலைக்கழகம் ஒன்றை கொண்டு வருவதற்கு செனட் சபை ஒன்றிருக்கிறது, அங்கு அதற்கான ப்ரொசீஜர் இருக்கிறது. அதற்கு அவர் இடக்கு முறுக்காக பதில் அளித்தார். சம்மேளன உறுப்பினர்கள் அதற்கு சாட்சி. இப்பொழுது சொல்கிறார், நல்லாட்சிக்காரர்கள் தடுத்தார்களாம் என்று. அவர் என்ன நினைத்தார் என்றால், இப்போது இருக்கின்ற இந்த அண்ணர் வித்யாலயத்தை கைப்பற்றுவதற்கு அவர் முயற்சித்தார். ஏன், நல்லாட்சிக்காரர்களுக்கு ஒரு காரியாலயம் இருக்கிறது, அங்கு ஒரு மக்கள் அரங்கம் இருக்கிறது, விசாலமான இடம் இருக்கிறது, தெளிவாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே முதலாங்குறிச்சி பள்ளிக்கு சொந்தமான காணியை கொள்ளையடித்து அதனை அடாத்தாக பிடித்து வைத்துக் கொண்டு அதற்கு சரியான வாடகை கொடுக்காமல் அதனை அரசியல் அதிகாரத்தை கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர் இப்பொழுது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தோடு போட்டி போடுவதற்கு ஒரு நல்ல இடம் தேவை. அதற்கு கனவு கண்டார், இந்த அன்னர் வித்யாலயத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும். அதுக்கு தான் உம்முல் குரா நாடகம். எனவே நாங்கள் இந்த ஊரிலே மிகவும் பின்தங்கிய ஒரு பாடசாலையாக இருக்கின்ற, பல ஏழை வறிய மாணவர்கள் கல்வி கற்கின்ற, ஒரு வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் அழகாக அமைத்துக் கொடுத்திருக்கின்ற ஒரு பாடசாலையை ஒரு அரசியல் தேவைக்காக பயன்படுத்துவதற்கு பொறுப்புள்ள இயக்கம் என்ற வகையில் விட முடியாது என்பதில் கவனமாக இருந்தோம். அவர் அந்த ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தால் அந்த சம்மேளன கூட்டத்திலே நாங்கள் சொன்னோம், சகோதரர் அப்துல் ரஹ்மான் சொன்னார், அவ்வாறான ஒரு பல்கலைக்கழகத்தை உலமாக்களுக்கு அமைப்பதாக இருந்தால் அதற்கு நாங்களும் பங்களிப்பு செய்கிறோம், உதவி செய்கிறோம், ஆனால் அதற்குரிய உத்தியோகமான ஆவணங்களை காட்டுங்கள் என்று. எந்த ஆவணமும் காட்டாத நிலையிலே, நம்பிக்கை இல்லாத நிலையிலே
எப்படி நாங்கள் இந்த பாடசாலை அவர்கள் எடுத்துக் கொடுப்பதற்கு அனுமதிக்க முடியும்? அதுதான் அங்குள்ள பிரச்சனையை தவிர வேறு பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல், அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமும் மூன்று பேருக்கு வாக்களியுங்கள் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது 12 மணியோடு அங்கே அமைதலில் பெல்டி அடித்திருக்கிறார். மூன்றுக்கு மட்டும் வாக்களியுங்கள். தயவுசெய்து தயவுசெய்து குறிப்போட வேண்டாம். இது இறுதியாக வந்த துண்டு பிரசுரம். 3 இலக்கத்திற்கு மட்டும் வாக்களியுங்கள் என்று இறுதியான துண்டு பிரசுரம் சொல்கிறது. இதுதான் இவர்களுடைய ஒற்றுமை, இதுதான் இவர்களுடைய சமூக பற்று, இதுதான் இவர்களுடைய சமூகத்தின் மீதான அக்கறை. அன்புக்குரிய சகோதரர்களே, 3 இலக்கத்திற்கு மட்டும் வாக்களிக்குமாறு சகோதரர் அமீர் அலி இப்பொழுது துண்டு பிரசுரம் வெளியிட்டிருக்கிறார். இப்பொழுது சொல்லட்டும் இவர்கள் இவருடைய ஒற்றுமை எங்கே என்று. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கூலை என்று பெயர் சூட்டி இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை முடியுமானால் பகிரங்க மேடை ஒன்றில் மக்களாகிய நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆவணங்களோடு பேசுவதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தயாராக இருக்கிறது என்ற இந்த சவாலை இந்த தேர்தல் மேடையிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சார்பாக விட்டு விடைபெறுகின்றோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துல்லா ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சார்பில் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேரா